ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் மாம் இன் கனடா. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கனடாலேயே நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 500 மேற்பட்டான உணவு வகைகள், இன்டர்நேஷ்னல் குசின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, ப்ளஸ் நிறைய என்டர்டெயின்மெண்ட், நிறைய ஆக்டிவிட்டிஸ். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரிச்மண்ட் நைட் மார்க்கெட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல். இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம்தான் நடக்கும். April 28 ஆரம்பித்து October 9 வரலும் இந்த மார்க்கெட் போடுவாங்க. ஈவினிங் டைமில் தான் இது நடக்கும். 6 ஆரம்பித்து 12 முடிப்பாங்க. எல்லா வருஷமும் ஒரு ஒரு தீம் இவங்க போடுவாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா சம்மர் வண்டர்லேண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். டிக்கெட் வாங்கிறதுக்கான லைன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து $8 போட்டிருந்தாங்க. எங்கள் 3 $24. அபிக்கு வந்து ஃப்ரீ. நான் எல்லா காசையுமே வந்து இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி மேலே போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அவுட்டோர் மார்க்கெட் நார்த் அமெரிக்காலேயே. இங்கே வந்து 1 million மேலாக விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டையுமே ட்ரை பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் இந்த மார்க்கெட். ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டால்ஸ் தான் போட்டு வச்சுருந்தாங்க. நடுவில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்தது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். இந்த வருஷம் வந்து இந்த மார்க்கெட்டில் 110 ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 500 மேற்பட்ட உணவு வகைகள் வந்து இருந்தது இந்த மார்க்கெட்டில். ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி நாங்கள் இருக்கிறதுலையே ஒரு ஃபேமஸான கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் கப் நூடுல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதை தான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கே ரொம்ப விளம்பரப்படுத்தினாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டுருக்காரு. இது வந்து ஏஷியன் அமெரிக்கன் ஸ்டைல் ஃபியூஷன் ஃபுட் கடை. ஸோ எங்களோட ஆர்டர் வந்துருச்சு. இதுதான் வந்து ஃப்ளைங் கப் நூடுல்ஸ். எல்லாமே வந்து பறக்கிற மாதிரி இருக்கிறதால தான் வந்து அதுக்கு ஃப்ளைங்குன்னு ஒரு பேர் வந்திருக்கு போல். ஸோ அங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 2 ஷ்ரிம்ப் எறா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டை. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராப் நண்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மேலே வந்து குச்சி போட்டு அந்த நூடுல்ஸை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிறதால தான் இங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ் போல். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த நூடுல்ஸை இப்படி தான் சாப்பிடணும்னு வந்து சாப்பிட்டு காமிச்சிட்டு இருக்காரு. இந்த கப் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததால் அந்த ஷ்ரிம்ப் நண்டு அதெல்லாமும் நல்லா இருந்தது. இது ஒரு கப் நூடுல்ஸ் வந்து $17 போட்டிருந்தாங்க. அப்படின்னா ₹1047. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைனீஸ் கடை பாருங்கள். அந்த ஷெஃப் நின்றுட்டுருக்கார் பாருங்கள். அவரோட பேர் தான் வந்து ஷெஃப் ஜேம்ஸ். அவர் வந்து இங்கே வான்கோவரில் ரொம்பவே ஃபேமஸ். நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயுமே வந்திருக்காரு. அவரோட பர்சனாலிட்டியை பாருங்கள். மைக்கு வேற ஒன்று வச்சு அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார். கூவி கூவி அவரோட கடையில் இருக்க பொருளெல்லாம் வித்துட்டு இருந்தார். அவரை பார்க்கறதுக்கும் அவரோட பேச்சை கேட்கறதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் இருந்தது. அவர் வந்து லேம்ப் பன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த லேம்போட ஸ்டஃபிங்ஸை வந்து அந்த பன்னு உள்ள வச்சு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க கிட்ட சிக்கன் வெரைட்டியும் இருந்தது, டக் வெரைட்டியும் இருந்தது. ஒரு லேம்ப் பன்னு வந்து பார்த்தீங்கன்னா $8 வித்துட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து தாய் ஃபுட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தாய் கடைக்கு போனோம். கடை பாருங்க, வெளியேந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாட்டெல்லாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு செம சூப்பராக இருந்தது வெளியேந்து பார்க்கறதுக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சிக்கன் ஸ்டிக் வந்து ஆர்டர் பண்ணோம். சிக்கனுக்கு தேவையான சீசனிங்லாம் போட்டுட்டு நல்லா கிரில் பண்ணிட்டு இருந்தாங்க சூடா. எங்களோட ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் தான் எடுத்துட்டு வராரு பாருங்க. பாக்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டேஸ்ட் வந்து அருமையா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசியா இல்லாம மைல்டு ஸ்பைஸோட அந்த தாய் ஃப்ளேவரோட சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. நாங்கள் வந்து இன்னும் 2 சிக்கன் ஸ்டிக் வந்து ஆர்டர் பண்ணோம் பசங்களுக்கு. அவங்க அது நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி கார்பேஜ் பின் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கடையில் பாருங்கள், ஸ்கியூவர்ஸ் வந்து நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. குயில் எக், ஃபிஷ், ஷ்ரிம்ப், எக், சீ ஃபுட் மிக்ஸ் அந்தமாரி நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் இது கொஞ்சம் சீப்பாகவும் இருந்தது. 3 ஸ்கியூவர்ஸ் வந்து $10 போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். எல்லாருமே கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சு சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து ஜெர்மன் குசின். இங்கே வந்து போர்க் பன்னிக்கறி வந்து நிறைய கிரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து சிக்கன் மட்டன்லாம் வந்து அவங்களுக்கு செகண்டரி தான். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து பன்னிக்கறியும் பீஃப் மாட்டுக்கறியும் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க மத்தியில் வந்து இந்த சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு மெக்சிக்கன் கடை. மெக்சிக்கன்னாவே வந்து நம்மளுக்கு வந்து டேக்கோஸ் தான். ஸோ உள்ளே வந்து அவங்க டேக்கோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டஃபிங்ஸில் வந்து நிறைய சீஸ் அண்ட் பீன்ஸ் அதெல்லாம் போட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மெக்சிகோவில் வந்து பிளாக் பீன்ஸுமே கார்ன் அந்த ரெண்டுமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட சாப்பாடில். அண்ட் இந்த டேக்கோஸ் பார்த்தீங்கன்னா $18 போட்டிருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் பாருங்க, காட்டன் கேண்டி. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இல்லாத ஐட்டமே இல்லை, அவ்வளோ வெரைட்டியாக இருந்தது. எது சாப்பிடலாம் எது விடலான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இன்னொரு சைனீஸ் கடை பாருங்க, இங்கே வந்து ஃபிஷ் பால்ஸு, ஸ்டிக்கி ரைஸ், போர்க் பன்னு இதெல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த ஃபுல் நைட் மார்க்கெட்டே ஒரு அப்படியே ஒரு ஹாப்பனிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு, செல் பண்ணுறவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை. அந்த பல்பு ஷேப்பில் இருக்கிற பாட்டிலில் தான் வந்து ஜூஸ் வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராவும் வச்சு கொடுத்துருந்தாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட, நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இந்த பல்பு ஷேப்பு பாட்டிலில் குடிக்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங் போல் எங்கள் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த ஊரில். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேண்டா ஜெல்லி கப். இது வந்து க்ரீன் டீ, அதில் வந்து நிறைய ஜெல்லிஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து இந்தமாரி ஜூஸு கடைங்க, அந்த ஜெல்லி ஐஸ் டீ கடைங்கள்லாம் நிறைய இருந்தது. கரும்பு ஜூஸு கடை கூட இருந்தது. ஒரு கப் கரும்பு ஜூஸ் வந்து $10 போட்டிருந்தாங்க, ₹617. நம்ம ஊரில் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் போடுங்க. பர்கர் கடையுமே இருந்தது, நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அந்த பர்கர்ஸ்லேயே. பக்கத்துலேயே வந்து மொச்சிடோ, இது வந்து ஒரு டோனட் கடை. டோனட் வந்து ஒரு ஸ்வீட் டிஷ், இதுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த சைனீஸ் கடையில் வந்து கூட்டம் பயங்கரமாக இருந்தது. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஸ்குவிட், கனவா மீன் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம். இது எங்களோட ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான கனவா மீன் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு பிளேட் வந்து $17 போட்டிருந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கேம் பாருங்கள், அந்த ரிங்கை வந்து அந்த பாட்டில் மேலே போடணும். அந்த ஒரு பாஸ்கெட் ரிங்கு பார்த்தீங்கன்னா $25 வச்சுருந்தாங்க. ஆனால் இதுவரையிலும் யாருமே அதில் ஜெயித்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை வந்ததுலேருந்து. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து அங்கே தொங்கிட்டுருக்கு பாருங்கள் ஸ்டஃப்டு டாய், அதுதான் வந்து ப்ரைஸாக கொடுப்பாங்க. அந்த பொம்மை தான், அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த பாட்டிலில் வந்து அவங்க நேராக நிற்க வைக்கணும். இதுலேயுமே அந்த பொம்மை இருக்குது பாருங்கள், அதுதான் ப்ரைஸு. இதுலேயுமே அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த கேம்லேயுமே ஆனா யாருமே ஜெயிக்கிற மாதிரியே இல்ல. இருக்கிறதுலயே இதுதான் வந்து ஒரு ஃபன்னான கேம். அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி அது மேலே வரலும் கடைசி வரலும் ஏறி போகணும். அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்பவே ஃபன்னா இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா ஆக்சுவலா இது ரொம்ப கஷ்டம், அவங்களால பண்ண முடியல. யங்ஸ்டர்ஸ் தான் எல்லா கேம்லேயுமே ரொம்பவே எங்கேஜ்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மணி 11 ஆகுது, சம்மராக இருக்கிறதால வந்து எல்லாமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. இதுவே வின்டராக இருந்தால் இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு நிமிஷம் கூட வெளியே நிற்க முடியாது, அவ்வளோ குளிரும். இந்த எல்லா கேம்ஸுமே வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது, இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே கான்செப்டில் தான் எல்லா கேம்ஸுமே வச்சுருந்தாங்க. ஹரீஷு கூட அந்த பாலை வச்சு அந்த மான்ஸ்டர் அடிக்கிற கேம் வந்து ட்ரை பண்ணா, ஆனால் கடைசியில் ஜெயிக்கலை, தோற்று தான் போனோம். இதுலேயுமே பசங்களுக்காக ஒரு கேம் வச்சுருந்தாங்க. இங்கே தண்ணி உள்ளே வந்து அந்த பலூன் உள்ளே போயிட்டு அது உள்ளே இருந்துகிட்டே ஒரு 15-20 நிமிஷம் வந்து அங்கே விளையாடுற மாதிரி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தது. ஆனால் ஹரீஷ் வந்து போகலை, ஒரு 15-20 நிமிஷம் வந்து ரொம்ப நேரம்னு சொல்லிட்டு அவன் போகலை அதில். அந்த பையனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அந்த பலூன் உள்ள. கேம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு சரி டெசர்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். மேங்கோ யம்மி. இங்கே வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் வந்து வந்துடுச்சு. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கூலாகவும் ரீஃப்ரெஷிங்காகவும் இருந்தது. நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டதுலேயே வந்து இந்த மேங்கோ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் அட்டகாசமாக இருந்தது, செம யம்மியாக இருந்தது. நாங்கள் வந்து இன்னும் ஒன்று கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இதில்.
இந்த கேண்டி கடையை பாருங்க, சாக்லேட் கடை. நிறைய விதமான ஷேப்ஸ், ஃப்ளேவர்ஸ், வெரைட்டிஸ்ல வந்து நிறைய கேண்டிஸ் வச்சிருந்தாங்க. ஒரு கேண்டி வந்து $5 போட்டிருந்தாங்க, ஒரு ஸ்டிக்கு வந்து $5. இந்த மார்க்கெட்டில் ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ், வளையல், மோதிரம், கம்பல், கிளிப், ப்ளஸ் நிறைய டீஷர்ட், துணி கடைங்களும் இருந்தது. சாக்ஸ்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. அண்ட் எல்லாருமே வாங்கிட்டும் இருந்தாங்க. அண்ட் சின்ன பசங்களுக்கான டாய்ஸ் கடையுமே இருந்தது, நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் மெரினா பீச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த மார்க்கெட்டோட இது part 1 வீடியோ தான். நான் உங்களுக்கு வந்து part 2 வீடியோவில் மீதி இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு இன்னமும் நிறையவே இந்த மார்க்கெட்டை காட்டுறேன். ஸோ என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் இப்போதைக்கு தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.